ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டாஸ்க் புக். இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி செய்யறதுன்னு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தேன். அதனால நான் என் வீட்டில் எப்படி செய்யறதுங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாக வெள்ளிக்கிழமைன்னு நிறைய பேர் லக்ஷ்மி குபேர யந்திரம் வச்சுருந்தாலும் சரி, படம் வச்சுட்டும் பூஜை பண்ணுவா, அர்ச்சனை பண்ணுவா. சில பேர் வந்து திருவிளக்கு ஏற்றி அதுக்கு சோசரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாள். சில பேர் கோ பூஜை எடுத்துகிட்டு அந்த வீட்டில் அந்த இது கோ பூஜையோட அந்த இது வச்சுருப்பா, பசுமாட்டோட ஒரு விக்கிரகம் இல்லைன்னா படம், அதுக்கு பூஜை பண்ணுவாள். காமாட்சி விளக்குக்கும் பூஜை அர்ச்சனை பண்ணுறது உண்டு, இல்லை மகாலட்சுமியோட விக்கிரகத்துக்கே பண்ணுறது உண்டு. ஸோ நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பாருங்க. நான் இங்கே பூஜை ஷெல்ஃபில் சின்னதாக ஒரு லக்ஷ்மி கோலம் ஒன்று போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் ரெண்டு போட்டுருக்கேன். இந்த விளக்கு ஒன்றும் தேய்ச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கு சந்தன குங்குமம் விட்டுவிட்டோம், அதுக்கு நம்ம இன்றைக்கி நம்ம அர்ச்சனை செய்யலாம். இந்த விளக்கு இங்கே வச்சுருக்கேன் பாருங்க, சின்னதாக தான் ஒரு குத்து விளக்கு. இதுக்கு இப்போ சந்தன குங்குமம்லாம் இட்டு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கீழியும் ஒரு சின்னதாக ஒரு கோலம் ஒன்றும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே விளக்கு நம்ம வச்சு பூஜை பண்ணுறது, அதுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு கோலம் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இதை கேர்ஃபுல்லாக அப்படி எடுக்கணும். இப்போ இங்கே நான் கோலம் போட்டுட்டேன். கோலம் வந்து சாமிகிட்ட போடும்போது ரெட்டை இழையில தான் போடணும். அது எந்த கோலமாக இருந்தாலும் சரி ரெட்டை இழை இருக்கணும்னு சொல்லுவாள். நம்ம மாவிளை கொத்தோ இதே கமலமோ எது போட்டாலும் சரி ரெட்டை இழையில இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் அதை வச்சுட்டேன். இதுக்கு இப்போ சந்தன குங்குமம்லாம் இடலாம். அந்த விளக்குக்கு நம்ம சந்தன குங்குமம் இடலாம். உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அப்படி அலங்காரம் பண்ணிக்கலாம். பூ வைக்கிறவா வைக்கலாம், நகை அந்த மாதிரி அலங்காரம், இல்லை பாவடை சாத்தி அந்த மாதிரி பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விளக்கில் முதல்ல எண்ணெயை விட்டுட்டோம். இப்போ திரி ரெட்டை ரெட்டை திரியா பஞ்சு திரி போடணும். இப்போ நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும். முதல்ல ஒரு விளக்கை ஏற்றினுட்டோம், அதன் மூலமாக நம்ம ஏக்க தீபம்னு சொல்கிறா அந்த மாதிரி ஏற்றிக்கணும். இப்போ நம்ம விளக்கை ஏற்றிட்டோம். இப்போ இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விக்னேஸ்வரரை அதாவது பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிக்கணும். முதல்ல பிள்ளையாருக்கு நம்ம வந்து இது பண்ணிவிட்டு சுக்லாம்பரம் விஷ்ணு சொல்லலாம், இல்லை உங்களுக்கு என்ன பிள்ளையார் ஸ்லோகம் தெரியுமோ அந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சுக்கணும். ஐந்து கருத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிவோற்றுகின்றேனே அது சொல்லலாம். இல்லைன்னா வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. அதனால் எந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முதல்ல பிள்ளையாரை வணங்கிட்டு ரெண்டு குட்டு குட்டின்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கணும். முதல்ல நம்ம பிள்ளையாரை நம்ம இது பண்ணினோம், வணங்கினோம். எல்லாம் எந்த விக்னங்களும் இல்லாமல் இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும்னு. அதுக்கடுத்தது அவாவா வாவா குலதெய்வம் எதுவோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கணும். உங்கள் வீட்டு குலதெய்வம் என்ன அதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். முதல்ல பிள்ளையார், அப்புறம் குலதெய்வம். நாங்கள் எங்கள் குலதெய்வமான மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமஹ சொல்லிட்டு அதுக்கப்புறமா பித்தாரண்யம் பண்ணியும் கும்பிட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு மனசால் அவளை வணங்கிட்டு அதுக்கப்புறமா அவளோட அருளாசி நமக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த பூஜைகள்லாம் நம்மளால் பண்ண முடியும். இப்போ குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்க அவங்கவுங்க இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இஷ்ட தெய்வம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், எந்த தெய்வம் கிருஷ்ணராக இருக்கலாம், அம்பாளாகவே இருக்கலாம். எல்லா தெய்வங்களையும் நம்ம வந்து மனசால் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து இதில் இந்த திருவிளக்கு சோசனம்னு ஒரு புஸ்தமே விற்கிறது. இதில் வந்து திருவிளக்கோட இந்த போற்றி போற்றின்னு வரும் இல்லையா, அதில் நீங்கள் சொல்லி இதுக்கு அர்ச்சனை பண்ணலாம். இல்லை லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லியும் நம்ம வணங்கலாம். இதில் மகாலட்சுமியே இதில் திருவிளக்கில் நம்ம இது கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நம்ம வந்து தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமியோட அர்ச்சனையை லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை நம்ம இப்போ நீங்கள் சொல்லலாம். நான் இங்கே பூஜைக்கு வேணுங்கிற பூக்களெல்லாம் இதில் எடுத்து வச்சுட்டுருக்கேன். பொதுவாக வந்து பிளாஸ்டிக்கோ இல்லைன்னா எவர் சில்வரோ பூஜை சாமானில் சேர்க்கவே கூடாது. இந்த மாதிரி கூடைகள் பெரும்பு கூட மூங்கில் கூடைய நீங்கள் கண்டிப்பாக பூஜைக்கு பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷமானது கூட. பிரகிருத்தியை நமஹ, ஓம் விக்ருத்தியை நமஹ,
ஓம் வித்யாயை நமஹ. ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நமஹ. நம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹ. ஓம் திரிகால ஜான சம்பன்னாயை நமஹ. ஓம் புவனேஸ்வர்யை நமஹ. நானாவித மந்திர பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போ நம்ம அர்ச்சனை பண்ணிட்டோம், இப்போ தூப தீபம் அது காமிக்கணும் அம்பாளுக்கு. அடுத்தது வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் இதை வச்சு நைவேத்தியம் பண்ண போகிறோம். அம்பாளுக்கு பாயசம், பாயசான்ன பிரியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சோண்டு பயத்தம்பருப்பு வெள்ளம் போட்டு பாயசம் வச்சுருந்தேன் நைவேத்தியத்துக்கு. ஸோ அதான் நைவேத்தியம் பண்ண போகிறோம். குதிரணியால் ஜலத்தை விட்டுக்கணும். அதன் பேர் இதை பாயசத்தங்க வச்சிடணும். தாம்பூலில் தட்டு மோசாபூபம் தாம்பூலம் நைவேத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூன்று முறை அந்த உதிரணி ஜலத்தை விட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பிரசாதத்தை நம்ம நிவேதனம் செய்யணும். இப்போ கற்பூர ஆரத்தை காமிக்கலாம். மாங்கல்யம் கூட்டி இந்த மூணு முறை இதை கையில் புஷ்பம் மற்றதை வச்சுட்டு மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்ணில் எடுத்து ஒத்திக்கணும். அம்பாள்கிட்ட உங்கள் மனசில் என்ன கோரிக்கைகள் இருக்கோ அதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணி மனமுருகி கேட்கலாம். இப்போ ஒரு பிரார்த்தனை நேரம், இப்போ முதல்ல தியானத்துக்கு அப்புறம் க்ஷமாயாச்சன மந்திரான்னு ஒன்று உண்டு. அதாவது நம்ம நம்மளை அறியாமல் சில பிழைகள் செஞ்சுருப்போம். நம்ம மந்திரங்கள் சொல்கிறதுலையோ மந்திர உச்சாடனத்துலேயோ இல்லை இந்த செய்முறையிலேயோ நம்ம ஏதான பிழைகள் செய்தால் அதை மன்னித்து பொறுத்தருள்க அப்படிங்கிறது தான் இந்த க்ஷமாயாச்சன மந்திரம். அதனால் மனசால் அம்பாள்கிட்ட வேண்டிக்கோங்க, நான் பண்ணினேன் ஏதாவது பிழை இருந்தால் அதை தயவு செஞ்சு அதை மன்னிச்சுக்கோ, அதை ஏற்றுக்கோ அந்த பூஜையை அப்படின்னு. இப்போ பூஜையை பண்ணிட்டோம் நல்ல முறையில். இப்போ யதாஸ்தானம் பிரதிஷ்டாபியாமி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இப்படி வடக்கு பக்கமாக இப்படி நகர்த்துற மாதிரி ஒரு கொஞ்சமாக அப்படி நகர்த்தணும், அவ்வளோதான். ஸோ நான் இங்கே ஒரு சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணி காமிச்சிருக்கேன். நான் விளக்குக்கு மேலேயும் நான் பூ வைக்கல. என்ன காரணம்னா, நம்ம அந்த அஞ்சு முகமும் ஏற்றும் போது என்னதான் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த பூவெல்லாம் ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஆகிடுது, மனசுக்கு சங்கடமாயிடுது. அதனால் நான் அங்கே வைக்கிறது இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் பண்ணின சிம்பிளான ஒரு மகாலட்சுமி பூஜை. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம எல்லோரும் செய்கிற வழக்கம்தான் விளக்கு பூஜையோ மகாலட்சுமி அஸ்வோத்திரம் சொல்கிறது இல்லை சஹசிரநாமம் சொல்கிற வளர்க்கா லலிதா சஹசிரநாமம் நான் சொல்கிறது வழக்கம் உண்டோ ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அது பாம்பே சிஸ்டர்ஸு அந்த கேசட்டை போட்டு கேட்டு கேட்டு அப்படி கற்றுக்கிறது தான். அதில் லக்ஷ்மி சஹசிரநாமம் இது லலிதா சஹசிரநாமம் சொல்கிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லக்ஷ்மி அஷ்டோத்திரமும் உங்களுக்கு எல்லாருடையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கணும், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நமஸ்கார்.